ஒரு ஸ்ட்ரீட் என்ன ஒரு ஏரியாவே குளமா ரொம்ப அளவுக்கு இவங்க விட்டு வச்சிருக்காங்கன்னா இவங்க சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நம்ம வந்து கவர்மெண்ட்டை நான் குறை சொல்லலை, கவர்மெண்ட் ஹேட் டு டேக் அ ஸ்டெப். அவங்க ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் இப்படி தான் நாங்கள் அழிஞ்சிட்டு இருப்போம். பட்டுன்னா பச்சை பாஸ் தான், அஞ்சு மாடி அவ்வளவும் பட்டு. பச்சை பாஸ் சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர். மில்லட்ஸ் வாங்க, பீமார்க்கெட்டுக்கு வாங்க, பி த சேஞ்ச். இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. இந்த ஏரியா கவுன்சிலரை நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். இந்த வரைக்கும் இந்த ஏரியா கவுன்சிலர் இது வரைக்கும் வரலங்க இந்த ஏரியாவுக்கு. அரசாங்கம் பண்ணுமா பண்ணாதான்னு எங்களுக்கு தெரியல. பண்ணனாலும் சந்தோஷம், மக்களுக்காக சேவை செஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போறோம். என்ன ஒன்னா எங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்தா போதும்பா. இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஒரு போட்ல வந்து ஒரு மெழுகுவத்தி ஒரு பால் எதுவுமே தரல. இருக்குமா சத்தமா ஏதோ பாடி எடுக்கவாது வண்டி வருமான்னு தெரியல. அது அந்த மாதிரி நிலமுக்கு இப்போ என்னைக்கு விட செத்தப்புறம் விடவா? அவன் வயசானவன்லாம் கிடக்கான். மேலே மாடியில இருந்து கூப்பிடுறாங்க, சார் நான் மெடிக்கலுக்கு போகணும், சார் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்றேன். கொஞ்சம் தயவு செய்து போட்டெல்லாம் அனுப்ப சொல்லுங்க. தற்போது இப்போ நம்ம வேளச்சேரியில் ராம்நகர் இடத்துல இருக்கிறோம், போட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே வெளியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போட் அதிகமாக இல்லை, அரசு தரப்புல வந்து போட் எதுவும் அதிகமாக கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளார ராம்நகர் உள்ளார போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாப்பாடு நாங்கள் வச்சுருந்ததை பண்ணிடோம். இப்போ வி ஹேவ் நோ ஷோ சாய்ஸ். நாங்கள் இந்த இடத்த விட்டு போய் புள்ள வீடு ஒன்று இருக்குது போரூரில், இப்போ அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இதுக்கு வந்து என்ன சொல்கிற யாரை குறை சொல்லுன்னு தெரில. இயற்கை இனிமேல் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இயற்கை சீற்றம் இருக்க தான் செய்யும். நம்ம தான் இயற்கையை கெடுத்துட்ருக்கோம், வேறு வழியே இல்லை. வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்ட்ரீட்டில் வந்து 6 அடிக்கு தண்ணி, 4 அடிக்கு எங்களோட பார்க்கிங்கில், எங்கள் கார் எல்லாமே முழுகி போச்சு, எங்களோட பைக் எல்லாமே முழுகி போச்சு. எதுவுமே ஒன்றும் பண்ணுற நிலைமையில இல்லை எங்களுக்கால. எங்களால் என்ன செய்கிறதுனே தெரியல. அஸ் அ மிடில் கிளாஸ் ஒரு லவ் தான் பொறுத்து பார்க்க முடியும் எல்லாத்தையுமே. என்ன நீடுனா, அதாவது ப்ராப்பர் சீவேஜ் சிஸ்டம், வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு தான் என்ன சொன்னாங்களே தவிர, இந்த அளவுக்கு ஒரு ஒரு மழை பெஞ்சா ஒரு ஸ்ட்ரீட் என்ன ஒரு ஏரியாவே குளமா ரொம்ப அளவுக்கு இவங்க விட்டு வச்சிருக்காங்கன்னா இவங்க சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நம்ம வந்து கவர்மெண்ட்டை நான் குறை சொல்லலை, கவர்மெண்ட் ஹேட் டு டேக் அ ஸ்டெப். அவங்க ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் இப்படி தான் நாங்கள் அழிஞ்சிட்டு இருப்போம். இது எவ்வளோ நாளைக்கு இப்போ சென்னை சிங்கார சென்னைன்னு சொல்கிறோம், என்ன ரெமெடி பண்ணியிருக்கோம் நம்ம? சரி ஒரு இடத்துல பண்ணி நம்ம கிளீன் பண்ண போகிறோமா? எல்லாத்தையும் பார்க்கணும் சென்னைன்னு வச்சோம்னா. இதை இவங்க அரசாங்கம் வந்து ஒரு முன்னோட்டு நடவடிக்கையோட ஸ்டெப் எடுத்தா தான் சென்னையையும் காப்பாற்ற முடியும். இனிமேல் பாதிப்பு எல்லாம் வந்து என்ன சொல்ல முடியல. எனக்கு பக்கத்து வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ஏஜ்டு பீப்புள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக அவங்க வீடு சப்மர்ஜ் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இங்கேருந்து யாராவது ஒருத்தர் சோஷியல் ஆக்டிவிட்டி யாராவது வந்து அந்த வீட்டில் பெரியவங்க ரெண்டு நாங்கள் ஜன்னவழியாக பேசி நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்குற நிலைமைக்கு இருக்கு இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. கடவுள் தான் காப்பாற்றணும் தான் சென்னை, அவ்வளோதான். இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. இந்த ஏரியா கவுன்சிலரை நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். இந்த ஏரியா கவுன்சிலர் இது வரைக்கும் வரலங்க இந்த ஏரியாவுக்கு. உள்ளே வந்து என்ன ஆனோ பவர் இல்லை, ஒரு பால் பாக்கெட் கூட வரல, என்ஜிஓ மட்டும்தான் வந்தாங்க, வேற எந்த ரிலீஃபும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கல. இந்த போட்டு மட்டும்தான் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்த ரிலீஃப். நாங்கள் ராம்நகர் 7th மெயின் ரோடுங்க. 2015 அப்புறம் 8 இயர்ஸாக என்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னே தெரில. 2015 விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக நிறைய பேர் வந்து வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, உள்ளே இருக்க முடியல பவர் இல்லாமல். நிறைய பேர் இருக்காங்க போட்டே இல்லை, நிறைய பேர் இருக்காங்க போட் இல்லை. போட்டு கிடச்சதுன்னா எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க. நாங்கள் நேற்றுலேருந்து நாங்கள் தான் மீட்டுட்டுருக்கோம். அரசாங்க இல்லை சொல்லிடல, இல்லை இல்லை நான் அரசாங்கம் மூலிமா வந்தோம், அரசாங்கம் மூலிமா வந்தோம். வண்டி சாப்பாடு தண்ணி நைட்லேருந்து எதுவுமே இல்லைப்பா. இதுமாரி ஒரே ஒரு ஃபேமிலி டீ பிஸ்கெட் எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. படுக்க இடம் இல்லைப்பா, இதே தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். நாங்கள் எதுக்கு சரி விடுங்க, அரசாங்கம் பண்ணுதே இல்லையோ, மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான். நாங்கள் காலங்காலமாக 2015 காலங்காலமாக வருவோம்பா, கோவலம் மீனவ பஞ்சாயத்து சபையிலேருந்து காலங்காலமாக வருவோம் நாங்கள். இப்போ செலவு நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது வந்ததுலேருந்து இப்போ வந்து போகிற செலவு இப்போ வந்து லாரி பிடிக்க தான் போகிறோம் நாங்கள். எல்லா செலவும் எங்களுக்கு தான். அரசாங்கம் பண்ணுமா பண்ணாதானே எங்களுக்கு தெரியல.
பண்ணனால சந்தோஷம், மக்களுக்காக சேவை செஞ்சு நாங்க வீட்டுக்கு போறோம். என்ன ஒண்ணா எங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்தா போதும்பா, இது வரைக்கும் எதுவுமே தெரியல. போட்டு வந்திருக்கு, அவங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரெஸ்கியூ கூட பண்ணிருக்காங்க. ஆனா நாங்க இது வரைக்கும் 500 பீப்புளை காப்பாத்திருக்கோம், அதுல 100 குழந்தைங்க சேஃபா கொண்டு விட்டுருக்கோம். நாங்க மக்களுக்கோசம் ஒண்ணும் பண்ணுவோம், பண்ணிட்டே இருப்போம். இப்ப நாங்க வசந்தகர் போவோம், இங்க இந்த ரோட் ஃபுல்லா தண்ணி, 6 வயசு கழுத்து வரைக்கும் தண்ணி. நிறைய பேர் இருக்காங்க, இனி யாருமே வரல கவர்மெண்ட் சைடு வந்து. தம்பி உள்ள இருக்காரு, இங்க அவரு ஆக்சஸ் பண்ண முடியல, அவருக்கு ஃபுட் கையில வச்சு முடிஞ்சா கூட்டிட்டு வரலாம் தான் நான் வந்திருக்கேன். ஒரு போர்டுல வந்து ஒரு மெழுகுவத்தி, ஒரு பால், எதுவுமே தரல. இருக்குமா சேத்தமா, ஏதோ பாடி எடுக்கவாது வண்டி வருமான்னு தெரியல. அது அந்த மாதிரி நிலமைக்குது இப்போ. இங்க பார்த்து பிரச்சனை இல்லை தலைவா, இங்க யாரு, இங்க என்ன மக்கள் நிக்கிறாங்களான்னு. வீட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் எத்தனை பேர் மாட்டின்னு இருக்கிறான், என்ன ஏது, ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா? பணத்தை கொண்டு கொடுத்தா 5-6 போட்டு வரும், தெருவுக்கு 2 போட்டை விடுங்கய்யா. தண்ணி ஏதோ வந்துருச்சு. நீ அவங்கவுங்க வீட்டுக்கு போறவங்க, வெளியூர் போறவங்க எல்லாம் இருக்காங்க, வயசானவங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு போட்டை நிறுத்துங்க. பணம் கொடுக்காம உங்களுக்கு வரமாட்டா அரசாங்கத்துக்கு. பணத்தை உங்க கையில இருந்து போட்டாவது கட்டுக்க, பிற பில் போட்டு நீங்க எடுத்துக்காங்க. என்னைக்கு விட, செத்தப்புறம் விடவா? அவன் வயசானவன்லாம் கிடக்கான், பாவம். தண்ணி இல்லாம, வண்ணி இல்லாம, கஞ்சி இல்லாம கிடக்கான். இந்த தெருவுல 2 வயசானவன் கிடக்காங்க. ஆமா, எவ்ரி இயர், அதாவது 2015 இதே மாதிரி ஃப்ளட்டு, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளட்டு. இந்த ஏரியாவை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கொஞ்சம் இதை கவர்மெண்ட் இதை உன்னிப்பாக கவனித்து இந்த மக்களை தான் காப்பாற்றணும். இனி எந்த 2015 இங்கே தான் அவசப்பட்டோம் நாங்களும். 2015 இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட், அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுருக்கு சார், அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த மக்களை கொஞ்சம் காப்பாற்றினா நல்லாயிருக்கும் சார். நிறைய பேர் இருக்காங்க சார், ராம்நகர் 6வது, 7வது, 8வது எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அந்த மேலே மாடியிலேருந்து கூப்பிட்றாங்க, சார் நான் மெடிக்கலுக்கு போகணும் சார், ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கொஞ்சம் தயவுசெய்து போட்டெல்லாம் அனுப்ப சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பார்த்தே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். போட்டு தான் அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு 30 போட்டு வச்சிருந்தேங்க, மோட்டர் போட்டு ஒன்று கூட அரேஞ்ச் பண்ணலை. போகிறவங்களாம் அப்படி அப்படி ஏற்றிட்டு போயிடுறாங்க. பேசிக் எம்யூனிட்டிஸே இல்லைங்க, டிசாஸ்டருங்க. அதுவாக வந்துச்சு, ஸோ ஏறி வந்திருக்கும் அவ்வளோதான். போட்டு கான்டாக்ட் அந்த சர்வீஸ் கூட எதுவுமே இல்லை. இவன் நாங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணால் கூட எந்த ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து ஒர்க் ஆகாமல் போயிருச்சு கரெக்டாக. ஸோ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போட்டு அதுவாக வந்துச்சு, ஸோ கேட்டோம், ஏறிட்டோம், அவ்வளோதான். பச்சை பாஸ்தா 5 மாடி அவ்வளவும் பட்டு பச்சை பாஸ்தா சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர் மில்லட்ஸ் வாங்க பி மார்க்கெட்டுக்கு வாங்க பி தி சேஞ்ச் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை